அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் ஈஸி சமையல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ஈஸியாக குக்கரில் சக்கரை பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும், வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து கழுவி சேர்த்துக்கிறேன் குக்கரில். நான் எடுத்துக்கிறது பச்சரிசி. இப்போ நான் எடுத்த டம்ளர்லேயே ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கிறேன், 3.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன், மொத்தம் 4.5 டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்போ விசில் போட்டு மூடி வைக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃபயர்லேயே வச்சு ஒரு 6-7 விசில் விடுங்க. விசில் வரும்போது பார்த்திங்கன்னா விசிலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அது கம்மியாகும் போது ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் அப்படி தான் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் திறந்து பார்க்குறேன், நல்லா சாதம் மாதிரி வெந்துருச்சு, நல்லா குழைவாக வந்திருக்கு. நல்லா மசிச்சு விடுங்க. வெல்லம் போகிறதுக்கு முன்னாடி மசிச்சு விட்டால் தான் கொலகொலன்னு வரும், இல்லைன்னு வெல்லம் போட்டதுக்கப்புறம் சாதம் அப்படியே பருக்கையாக இருக்கும். எனக்கு தண்ணியெல்லாம் இல்லாமல் சாதம் நல்லா வெந்துருச்சு. அப்படி தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மீடியம் ஃபயர்லேயே அடுப்பை வச்சு கிளறி விடுங்க. அப்படி கிளறி விட விட தண்ணி இருக்காது. நான் பாசிப்பருப்பு சேர்க்க மறந்துட்டேன், அதனால் ஒரு கை பாசிப்பருப்பை தனியாக வேக வச்சு சேர்த்துருக்கேன். நீங்கள் அரிசி சேர்க்கும் போதே சேர்த்துக்கோங்க, பாசிப்பருப்பு பாலில் போட்டாலும் வேகும். இப்போ 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். நான் இடித்து சேர்க்குறேன், பாகு காய்ச்சி கூட சேர்த்துக்கலாம். அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை சிம்மிலே வச்சு கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கெட்டியானதுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், வெல்லம்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தா கொஞ்சம் இனிப்பு கூடுதலாக தெரியும், அதனால் நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தாளிக்கிற கரண்டியை வச்சு ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். அடுத்து திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். பொங்கலில் சேர்த்துக்கலாம். நம்ம பால் ஊற்றி வேக வச்சுருக்கனால இந்த சக்கரை பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக குக்கர்லேயே செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.